கிறிஸ்துக்குள் அன்பான சகோதர சொல்லுங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நண்பின் வாழ்த்துகள். இந்த யூடியூப் வழியாய் உங்களை சந்திப்பது மிகுந்த ஒரு மகிழ்ச்சி. கடந்த 7 மாதமும் ஆண்டவர் நம்மளை கண்மணி போல கர்த்தர் ஒவ்வொருவரையும் பாதுகாத்தார். இந்த 8வது மாதத்திலும் ஆண்டவர் நமக்கு ஒரு வாக்குத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த வாக்குத்தத்தின் மனமாய் தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்க அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். வெளிப்படுத்தின எழுதின 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறேன். ஏன்னா கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த 7 மாதம் இல்லை, அநேக ஆண்டுகளாக உங்களுக்கு அநேக காரியங்கள் பூட்டப்பட்டிருக்கலாம். அதாவது ஒரு வாசலும் உங்களுக்கு ஒரு நன்மையும் திறக்கப்படாமல் இருக்கலாம். அது உங்களுடைய வேலையில காணப்படலாம், உங்களுடைய பிசினஸ்ல, உங்களுடைய படிப்புல, எப்படிப்பட்ட காரியங்கள்ல இருந்தாலும் சரி. ஆனால் இந்த 8வது மாதத்துல ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, கர்த்தர் உங்களுக்கு ஒரு திறந்த வாசலை வைக்கிறார், அது ஒருவனும் பூட்ட மாட்டான், அது ஒருவனும் பூட்ட முடியாது. ஏனென்றால் கர்த்தரே உங்களுக்கு ஒரு புதிய வாசலை, புதிய வழிகளை என் ஆண்டவர் திறக்க போதுமானவராக இருக்கிறார். நிச்சயமாய் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தின் மனமாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்களுக்காக நாங்கள் செபிக்க விரும்புகிறோம். உங்களுக்கு செபிக்க வேண்டும் என்றால் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற தொலைபேசியில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். இல்லை வாட்ஸ்அப்ல உங்களுடைய ஜப விண்ணப்பங்களை நீங்கள் அனுப்பி வைக்கலாம். உங்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். உங்கள் இந்த ஊழியத்தை நீங்கள் ஜபத்தினாலும், நீங்கள் காணிக்கையினாலும் தாங்க விரும்பினால் கீழே கொடுக்கப்பட்டிருக்கிற ஜிபே நம்பர்ல உங்களுடைய காணிக்கை நீங்கள் அனுப்பி வைக்கலாம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து இந்த வீடியோவை நீங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆமென்.